Hello friends, in this video, Pudusa Natta Roja Chedi, Talir Vandirke, Talir Vandir Kaparaman, number Yende Rukudklan, Nala Motukalvichi, Pupukartik, Peria Pua Pukartike, Yerukudklan, video club of Munadi Pudusa Pakaran, number channel, subscribe and Kunga, Wang video club of Glan. If you in the Roja Chedi, number Yerukudkura. என்ன ரோஜா செடின்னா நாட்டு ரோஜா ஏற்கனவே லைட் பிங்க் பேபி பிங்க் காமிச்சிருக்கேன் அந்த செடி தான் நம்ம நட்டு பாருங்க தளிர் வந்திருக்கு பாருங்க இங்கேருந்து வேர்க்க வந்திருக்கு பக்கத்துலலாம் கூட இப்போதான் தளிர் வருது இது பாருங்க தளிர் வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் ஏற்கனவே நம்ம சாயலுக்குள்ளே கொஞ்சம் கொடுத்துருப்போம் அதனால நமக்கு தளிர் வரும் நட்டு தளிர் வந்திருக்கு இப்போ நட்டதுக்கு அப்புறமா தளிர் வந்த உடனே உடனே எந்த ஏறு குடுக்குறதுன்னா பாருங்க இது வந்து தொழுரம் மாட்டு சாணம் கவுடங்க அது வந்து நல்ல காய வெச்சிது ரொம்ப மக்கி போனது அந்த அளவுக்கு இல்ல இது வந்து கொஞ்சம் காஞ்ச போல தான் இருக்குது நான் மாட்டு வண்டில வாங்குனேன் சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏனா ரொம்ப மக்க வெச்சி தான் போடணும் அப்படி சப்போஸ் முடியாதவங்க நல்ல சாணி இந்த மாதிரி காஞ்ச சாணமாக கிடச்சிருந்தா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா நான் போட்டதுனால எனக்கு தெரியும் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக சொல்கிறேன் நல்லா காய வச்சிடணும் நீங்கள் சப்போஸ் ஈரப்பதம் இருந்தால் கூட நீங்கள் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சாயலுக்குள்ளே சேர்க்கணும் காஞ்ச சாணமாக இருந்தாலும் நீங்கள் தூள் பண்ணி தான் போடணும் அப்போ தான் செடிக்கு நல்லது பாருங்க இப்போ வந்து எந்த அளவுக்குன்னா இப்போ நம்ம ஒரு சின்ன கப் அளவுக்கு போடுறோம் அதாவது ஒரு பொடி ரெண்டு பொடி அளவுக்கு போடலாம் நீங்கள் ஒரு பாட்டுக்கு பாட்டு போட்டு நம்ம நிறைய போடுறது இது கொஞ்சம் சின்ன பாட்டு தான் அதனால் இது ரொம்ப காஞ்சிருக்கு மண்ணு லைட்டாக ஈரப்பதமாக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா ரொம்ப காஞ்சிருந்தா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா சீண்டி விடணும் ஆனால் நீங்கள் இந்த எரு போட போகிறோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி விட்டுக்கூடாது காலையில் தண்ணி விடாமல் நீங்கள் சாயங்காலம் ஈவினிங் வந்து இந்த எரு கொடுக்கணும் அதாவது மக்கனை இந்த சாணம் மட்டும் நான் சொல்லலை கூடவே மண்புழு எரு வேண்டியதுன்னா நீங்கள் போடணும் ரொம்ப அந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அடிக்கடி மண்புழு எரு போட தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்தாலே நல்லது பாருங்கள் இப்போது இது ஒரு கப்பு போடுறோம் நீங்கள் இதுக்கு வந்து ரெண்டு கப்பில் கூட சேர்க்கலாம் ஒன்றாகாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடிக்கடி போட போகிறோம் 15 days ஒன்ஸுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி போடலாம் மந்த்லி ஒன்ஸ் தான் போட போகிறேன்னா ரெண்டு கப்பளவு போட்டுடலாம் ரெண்டு பிடி அளவுக்கு போட்டுட்டு பாருங்கள் மண்புழு எரு வந்து கூடவே போடணும் நம்ம நம்ம கொஞ்சமாக இதோடவே சேர்த்து போடுறோம் இப்போ நம்ம காஞ்ச சாணம் போட்டோம் இப்போ வந்து இது மண்புழு எரு வெர்மி கம்போஸ்ட் இது நம்ம கூடவே சேர்த்து போடும்போது நிறைய மண்புழு ஏற்படும் செடிக்கு அடிக்கடி கூட நீங்கள் மண்புழு எரு திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை ஒன் டைம் போட்டாலே போதும் இந்த மாதிரி ரெண்டுமே கலந்துக்கணும் இது போல் நீங்கள் கத்திரிக்காய் செடி வச்சுருந்தா கூட போட்டு பாருங்கள் நிறைய கத்திரிக்காய் வரும் நிறைய தளிர் வந்து நிறைய பூக்கும் அப்போ பூ நிறைய பூத்ததுன்னா நிறைய கத்திரிக்காய் வரும் ரோஜா செடிக்கு அதே மாதிரி தான் போடலாம் இப்போ நான் இந்த ரோஜா செடிக்கு போடுறேன் அதே மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் செடி கூட போடலாம் அந்த மாதிரி நிறைய கத்திரிக்காய் காய்க்கும் அதே போல் நம்ம ரோஜா பூ செடி போட்டால் நிறைய ரோஜா பூக்கள் வரும் ரெண்டுமே சேர்ந்து நல்லா கிளறி விடணும் நீங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் ஓரளவுக்கு நல்லா கலரணும் ஏன்னா சாயிலும் சேர்த்து கொஞ்சம் கால் பங்கு சேரணும் சப்போஸ் ரொம்ப கம்மியாக தான் தொட்டிக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் சாயிலோட கலந்துட்டு இந்த போடலாம் நீங்கள் அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி வெர்மி கம்போஸ்ட்டு கவுடங்கு காய் வச்சது காஞ்ச சாணம் வந்தால் பரவாயில்ல இல்லை வெரைட்டி கிடச்சிருந்தா கூட நீங்கள் வெரைட்டி யூஸ் பண்ணலாம் மண்புழு எருவோடு சேர்த்து இது போல் போடும்போது நிறைய மண்புழு எரு உள்ளே ரெடி ஆகும் அடிக்கடி மண்புழு எரு தான் போடணுன்னு இல்லை இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 days கழிச்சு நீங்கள் கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் கூட மிக்ஸி கப்பில் அரைச்சியோ இல்லை அப்படியேவோ ஸ்ட்ரெயிட்டாவோ கிச்சன் வேஸ்ட்டு வச்சிடலாம் வெஜிடபிள் வேஸ்ட்டு உள்ள தோலெல்லாம் வச்சுட்டு அப்போ பிளான்ட்டு நல்லாயிருக்கும்
இப்போ பாருங்க இது காஷ்மீர் ரோஸ் கூட நான் போடல எரு. இப்போ நான் கொஞ்சம் போடுறேன், ஏன்னா ஏற்கனவே நம்ம கொஞ்சமாக காய்கறி வேஸ்ட்டு முன்ன போட்ட முள்ளங்கி தூள் இதெல்லாம் இப்போ நான் கொஞ்சமாக போடுறேன். ஏன்னா அதெல்லாம் போட்டிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். சரி, இது கொஞ்சம் தான் பண்ணு. அதனால் நல்லா காய வச்சிட்டிங்கன்னா காஞ்ச சாணம் கூட எதுவுமே செய்யாது. காஞ்ச சாணம் வந்து மக்க வச்சுட்டு தான் போடணும், காய வச்சுட்டு போட்டால் செடி எதாவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது, நல்லா காய வச்சிட்டிங்கன்னா பயப்பட தேவையில்ல. இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றிடணும் தரவை. வெரைட்டி கட்சிக்குனா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.